காஃபி உடலுக்கு நல்லதா கெட்டதா? காலையில் எழுந்ததும் காஃபியோ டீயோ இல்லாமல் பெரும்பாலானோருக்கு அன்றைய நாள் விடியவே விடியாது. சிலருக்கு காஃபி டீ சாப்பிடாவிட்டால் தலையே வெடித்து விடும். அந்த அளவிற்கு காஃபிக்கும் டீக்கும் நாம் அடிமையாகி விட்டோம். அதே சமயம் காலையில் காஃபியா டீயா என்று கேட்டால் டீ பெரியோர்கள் கூட அதிகாலையில் காஃபியை தான் விரும்பி குடிப்பதாக சொல்கிறார்கள். காரணம், அதை குடித்தால்தான் உடலில் ஏதோ புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல உணர்வதாக கூறுகின்றனர். சரி, காஃபி நல்லதா கெட்டதா? இந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை. ஆனால் காஃபி கெட்டதென்று எந்த சர்வதேச ஆராய்ச்சிகளிலும் உறுதி செய்யப்படவில்லை. மாறாக காஃபி நல்லது என்று சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்லி வருகின்றன. இதயம் பாதிக்குமா? காஃபியில் உள்ள காஃபின் சத்து இதய பாதிப்பு உள்ளவர்களுக்கு அந்த இதய பாதிப்பை அதிகப்படுத்தும் என்பது சிலரின் கருத்து. ஆனால் ஒரு நாளைக்கு 3 கப் காஃபி குடித்தவர்களுக்கு மற்றவர்களை விட இதய பாதிப்பு 25% குறைவாகவே உள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எலும்பு தேய்மானமா? காஃபி குடிப்பதால் அதில் உள்ள காஃபின் சத்து உடலில் உள்ள கால்சியம் சத்தை நீக்கிவிடும் என்றும், கால்சியம் சத்து இல்லாததால் எலும்புகளுக்கு திடத்தன்மை குறைகிறது என்றும் கூறி வந்தனர். ஆனால் காஃபியில் கலந்து குடிக்கும் பாலின் மூலம் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கிறது என்ற உண்மையை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எடை குறையுமா? ஒரு நாளைக்கு 4 கப் காஃபி குடித்தால் உடலின் எடை அதிகமாகவே குறையும் என்று கருத்து உள்ளது. ஆனால் உண்மையில் காஃபி குடித்தால் அதில் உள்ள காஃபின் மூலம் உடல் எடை அதிகரிக்கவே செய்கிறது, குறையவில்லை என்று கண்டுபிடித்துள்ளனர். காஃபி 100% நல்லதா? ஏன் காஃபி குடிக்கலாம்? இரவில் தூங்காமல் இருக்க காஃபியை குடிப்பது பலரிடம் வழக்கமாக உள்ளது. காஃபி குடித்தால் மூளை சுறுசுறுப்படையும், நன்றாக படிக்கலாம். இதுவரை சர்க்கரை வியாதி வராமல் இருப்பவர்களுக்கு கணக்கெடுத்தால் அவர்கள் காஃபி குடிப்பவர்களாக தான் இருப்பர். காஃபி குடிப்பவர்களுக்கு பர்கின்சன்ஸ் நோய் வரும் வாய்ப்பை 30% குறைக்கிறதாம். இனி நீங்கள் டாக்டர் சொன்னால் ஒழிய காஃபி குடிப்பதை நிறுத்தாதீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். எனவே ஒரு நாளைக்கு 3 கப் காஃபியுடன் நிறுத்தி கொள்ளுங்கள். இது என் கருத்தல்ல, மருத்துவர்கள் பலரிடம் காஃபி தொடர்பாக கேட்ட கருத்துகளின் தொகுப்பு இது.